ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா ஃப்ளைட் ஹைஜாக் ஸ்டோரிஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அமெரிக்காவில் பார்த்துருப்போம் இங்கிலாண்டில் பார்த்துருப்போம் அந்த வரிசையில் இந்தியாவில் நடந்த ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ஆன ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்போகிற அந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பரவலான விமர்சனங்கள் சாரி விமர்சனங்களையும் அது கூட சேர்த்து வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் பேர்லாம் தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒரு சரி ஓரமாக வைக்க நிஜமாவே அந்த கதையை பற்றி கேள்விப்படும் போது யோப்பா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்துட்டு எப்படாது தாண்டி வந்தாங்க எப்படி இதெல்லாம் வந்துட்டு கடந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பிரமிக்கும் வகையிலையும் வந்துருக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த வெப்சீரிஸை பற்றின மேபி வந்துட்டு அந்த உண்மை சம்பவத்தை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் இந்த வீடியோ நான் என்ன அந்த வெப்சீரிஸ் பார்க்கல எனிவேஸ் வந்துட்டு அதை பற்றி கேள்விப்படும் போதே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ஸோ டைம் கிடச்சா வெப்சீரிஸை பாருங்கள் ஸோ இன்றைக்கி அந்த ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஹைஜாக் செய்யப்பட்டதுலேருந்து எப்படி அதுலேருந்து பயணிகள்லாம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டாங்கன்ற வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம் உண்மையாகவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை இந்தியாவில் ஆரம்பித்து பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் இருந்து துபாய்க்கு போய் துபாயிலேருந்து ஆப்கானிஸ்தான் போய் கடைசியில் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு போய் அந்த கதை வந்து முடியும் ஸோ ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதை தான் வந்து இருக்கு போகுது ஸோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா கதை வந்து இந்தியாவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேபாளிலேருந்து தான் அந்த ஃப்ளைட் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான அந்த ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்ல விமானம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் நேபாள் காத்மாண்டுவிலருந்து இந்தியா நியூ டெல்லிக்கு வந்துட்டு வரவிருக்கு ஸோ அப்படி இருக்கிற அந்த ஃப்ளைட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இன்க்ளூடிங் அந்த பைலட்ஸ் ரெண்டு பேர் அப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸு அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட பேசஞ்சர்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இந்தியன்ஸ் இருக்கிறாங்க மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் அது கூட வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ஸ்பெயினை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க நேபாளை சேர்ந்த ஒரு எட்டு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு ரேஷியோ தான் ஸோ மெஜாரிட்டி ஒரு இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸு நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கிளம்ப தயாராக இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலே முக்கால் அந்த டைமில் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு டேக் ஆஃப் ஆன கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டு ஐ திங்க் லக்னோன்னு நினைக்கிறேன் அது மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பைலட்டோடைய கேபின்குள்ளே ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு உள்ளே வராங்க மூஞ்சில் வந்து ஸ்கார்ஃப்லாம் போட்டுக்கிட்டு இது மாதிரி வந்து ஃப்ளைட்டை நாங்கள் கிட்னாப் பண்ணிவிட்டோம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இனிஷியலாக அங்கேருந்து அந்த பைலட்ஸ்ன்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு இன்றைக்கி வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரு ஏதோ ஏப்ரல் ஃபுல் மாதிரி ஏதோ வந்து ட்ரை பண்ணுறாங்க போகலான்னு சொல்லிட்டு ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் இன்னும் ஒரு மூணு பேர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹோல் ஃப்ளைட்டையாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மொத்தம் அஞ்சு பேர் கிட்டத்தட்ட ரெட் கலரை வந்துட்டு மாஸ்க் போட்டுருந்தாங்க ஒரு ஸ்கார்ஃப் ஃபோன் கட்டுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அஞ்சு பேர் அந்த ஃப்ளைட்டை ஆல்மோஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க வித் ஆல் தோஸ் வெப்பன்ஸ் அதெல்லாமே இப்போது ஃப்ளைட்டை கிட்னாப் பண்ண அவரை வந்து ஹைஜாக் பண்ண இந்த தீவிரவாதிகளுடைய அமைப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்கத் உல் முஜாதீன் அப்படின்னு சொல்லப்பறம் ஒரு அமைப்பு வந்து தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்துட்டு சரி இட்ஸ் நாட் குட்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்குது இனிஷியலாக அந்த தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை உடனடியாக நீ என்ன பண்ணுற லாகோருக்கு திருப்புற அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தானை நீ வந்து ஃபிளைட்டை திருப்புறேன்னு சொன்னோன்னும் அப்போது அங்கே இருந்த பைலட் என்ன சொல்கிறாருன்னா ஐயா பாகிஸ்தானுக்கு போகிற அளவுக்குலாம் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபியூவல் கிடையாது நம்ம பாகிஸ்தான் போகணும் அப்படின்னா நடுவில் எங்கேயாவது இறங்கி ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல அது பக்கம் தீவிரவாதிகளாம் அவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணுறாங்க என்னது இப்படிலாம் இருக்குது ஓகே அப்படின்ற கேப்பில் ஆல்ரெடி தகவல் வந்துட்டு கீழே எல்லாம் போயிடுது சரி இந்த ஃப்ளைட் வந்துட்டு ஹைஜாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் வந்து கீழே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துறாரு ரகசியமாக அப்புறம் சரி எங்கே வந்து லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட்லாம் கேட்கறாங்க அப்போ பைலட் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்துட்டு மும்பை அந்த மாதிரி வந்து லேண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து டவுட் வந்துருது யோ மும்பை வரைக்கும் போகலான்ற அப்புறம் அவங்க லாவூர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களும் எக்ஸ்ட்ரா வந்து பேச ஃபைனலாக ஒரு வழியாக வந்துட்டு சரி ஓகே லேண்ட் பண்ணுமா சரி எங்கே லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அம்ரிஸ்டர் அமிர்தசர்லாம் அவரு தான் சார் எஸ் கரெக்ட் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க சார் பைலட்டும் சரி ஓகே லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லேண்ட் பண்ணிடுறாங்க லேண்ட் பண்ணால் போயிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து நியூஸ் போயிடுது இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து கிட்னா பட்டாங்க நியூஸ் போயிடுது ஏன்னா வந்துட்டு இந்த பக்கம் ஏர்போர்ட்டில் நியூ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு பேசஞ்சர்ஸோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா வந்துடுவாங்க வெயிட் இருப்பாங்க அவங்களாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பாலைட்டு வரல ஏன்னா இவ்வளோ நாளில் சினிமா வரலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் பதட்டம் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது எவ்வளோ தான் அவங்களும் வந்துட்டு மூடி மடைச்சிட்டி இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தகவல் கசிஞ்சிருது வெளில அந்த ஃப்ளைட் வந்துட்டு கிட்னாப் செய்யப்பட்டிருக்கு ஆர் மேபி ஹைஜாக் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு ஹைஜாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் இந்தியாவுடைய ப்ரைம் மினிஸ்டருக்கே நியூஸ் போயிருக்கு ஸோ அந்த டைமில் மேபி இருந்த சர்வீஸ் சிஸ்டம்ஸ்லாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் அப்படின்னு வேற ஆன்சாரி தெரில பட் எனிவைஸ் ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் அங்கே வந்துட்டு லேண்ட் ஆகிடுது லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தே ஒழுங்காக ஃப்ளைட்டை நிப்பாட்டுற டக்கு டக்கு டக்குன்னு ஃப்யூலில் ஃபில் பண்ணுற அப்படியே ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு லாகூருக்கு போகிறோம் நடுவில் ஏதாவது கேம் ஆட்டிங்கன்னு சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்சது மொத்த பேரையும் முடிச்சுடுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் வந்து பயமாற முடித்துறான் அந்த டைமில் வந்துட்டு கேப்டனாக வந்து அவர் பேர் வந்து ரொம்ப வந்துட்டு பேரை தாண்டி வந்துட்டு ரொம்ப முக்கியமாக ஒரு நபர்னு சொல்கிறாங்க சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் தான் இந்த என்டையர் மிஷன்லேயே வந்து ரொம்ப நிறையா வந்துட்டு யோசிச்சு ஓரளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக செயல்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாருன்னு சொல்கிறாங்க இந்த டைம்லையுமே என்ன பண்ணார் அப்படின்னா ஆல்ரெடி தகவல் சொல்லிட்டார் இல்லைங்களா அதனால் மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ ஏன்னா ஆல்ரெடி நியூஸ் சொல்லியாச்சு ஸோ அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே லேட் பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கோ மற்ற நேஷனல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கோ வந்துட்டு வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்க டைம் இன்னும் தேவைப்படுது இல்லைங்களா அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணிட்டே இருக்கிறாரு ரொம்ப லேண்ட் ஆகிறதுக்கு வந்து லேட் பண்ணுறாரு அதே மாதிரி வந்துட்டு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கும் வந்துட்டு போயிட்டுருக்கு சார் அப்போ அதெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக கூலாக சூப்பராக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து டெல்லியிலேருந்து இந்த பக்கம் அமிர்தசரஸ்கொறைக்கு வந்து கொஞ்சம் லேட் டிலே ஆகுதுன்ற பட்சத்தில் பஞ்சாபோட அந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸே வந்துட்டு நாங்கள் இறங்கி களத்தில் செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த அவங்க பிளான்லாம் போட்டிருக்காங்க என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து அந்த ஃபியூல் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேங்க்குக்குள்ளே இவங்கெல்லாம் ஒழிஞ்சிருந்து அப்போது பக்கத்தில் வந்துட்டு அது மூலமாக உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கே இருக்கிற பேரை வந்துட்டு கொண்டுலான்னு சொல்லிட்டு செமையான பிளான்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நடுவில் ஆஸ் யூஷுவல் நடக்கும் பார்த்தீங்களா சாதாரண ஒரு மனுஷனோட உயிருக்குன்னா வந்து பெருசாக வேல்யூ இல்லை ஆனால் வந்துட்டு பதவியிலையும் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க உயிர்னா வந்துட்டு கொஞ்சம் ஆபத்துனா ரொம்ப வந்து கேர் எடுத்துப்பாங்களே அப்படி இருக்கிற மாதிரி வந்துட்டு மேலிடத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ஃபைட்ல இருந்த காரணத்துனால பெருசாக இந்த ஒரு ஆக்ஷனுக்கு வந்துட்டு பெருசாக அப்ரூவலே வரலை அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் ஃபில் பண்ண ட்ரக்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுது இதை பார்த்து அந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறானுங்க ஏன்னா நான் வண்டிங்க வந்து ஃபியூல் ஃபில்லாமல் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்தவங்க குழப்பமாயி என்னமோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு மிரட்டவே ஆரம்பிச்சிட்றான் அந்த மிரட்டலின் உச்சக்கட்டமாக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்த இருபத்தி அஞ்சு வயசு நபர் அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்காக வந்து நேபால் போன ஒருத்தரை வந்து கத்தியாலே குத்தி சாகடிச்சிடுறான் பைலட் சரணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவரும் வந்துட்டு சரின்னு பேனிக் ஆகி ஃபியூவலே வந்துட்டு சரியாக ஃபில் பண்ணாமல் ஃப்ளைட் வந்து திரும்பவும் டேக் ஆஃப் ஆகுது இப்போது தீவிர தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஃப்ளைட்டை கொண்டு போயிட்டு லாகூர் ஏர்போர்ட்டில் நிப்பாட்டுற அப்படின்னு சொன்னோன்னா வேற வழியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபியூவல் வச்சுட்டு இப்போ ஃப்ளைட் வந்துட்டு லாகூர் நோக்கி போயிட்டுருக்கு சூப்பர் இப்போது லாகூர்கிட்ட போனோன்னா வந்துட்டு லாகூர் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்துட்டு கேட்க பர்மிஷன் கேட்கணும் இல்லை லேண்டாக இருக்குது ஸோ அப்படி பர்மிஷன் கேட்கும்போது லாகூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ் வந்துட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஏன்னால் மெயினாக என்ன ரீசனாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இதில் வந்து இன்வால்வ் ஆகிறதுல துளி கூட விருப்பம் இல்லை நீங்களாச்சும் உங்கள் பிரச்சனையாச்சு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து துளி கூட இன்வால்வாக விருப்பமே இல்லைன்னு சொல்கிறதுனால அவங்க லேண்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை ஏன்னா ஃபியூல் அவுட் ஆஃப் ஃபியூல் ஃபியூல் ஃப்ளைட்டில் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அங்கே லேண்ட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது ப்ளஸ் இந்த தீவிரவாதிகளும் வந்து புரிஞ்சுக்க மாட்டுறானுங்க என்னென்னா பண்ணி தோலுன்னு சரி நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் லேண்டிங்கே பண்ணிடலாம் அவங்க கொடுக்கலாம்னு பரவாயில்ல நம்ம வந்து லேண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்து கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கும்போது இருந்த எல்லா லைட்ஸையும் குறிப்பாக அந்த ரன்வேல லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க பேசிக்காக இப்போ பைலட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளைண்டு எங்கே லேண்ட் பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா அதெல்லாம் சிக்னல்ஸ் அதெல்லாம் வச்சு தான் லேண்டே பண்ண முடியும் பேசிக்காக லைட்ஸ்லாம் வச்சு தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால் இப்போது அந்த லாகூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண முடியல ஃப்யூலரும் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணும்போது பக்கத்தில் நிறையா லைட்ஸ் இருக்கிற மாதிரி இடம் தெரியுது சரி வேறு வழியே இல்லை க்ராஷ் லேண்டிங் ஆனாலும் பரவாயில்ல அங்கே லேண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் போகிறாங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அது வந்து ஒரு ஹைவே யோசிச்சு பாருங்க ஒரு ஃப்ளைட்டு ஒரு ஹைவேல லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே அப்படி ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும் எவ்வளோ விபத்துகள் ஏற்படும் ஏன்னா கண்டிப்பாக கிராஷ் தான் அங்கே இறங்கி அப்படின்னா ஸோ சுச்சுவேஷனை பொறுத்து சாரி புரிஞ்சு அந்த பைலட் சரண்ன்றவர் திருப்பியும் லாகூருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இங்கே கிராஷ் லேண்டிங் தான் நடக்கும் நிறையா உயிர் சேதங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் வர விளைவுகளை நீங்களும் தான் அதுக்கு வந்து பொறுப்புன்னு சொன்னோன்னா திருப்பியும் அவங்க வந்துட்டு சரி எதுக்குறா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க இதை வந்து ரீ இது பண்ணுறாங்க ஸோ லைட்ஸ் எல்லாம் போடுறாங்க அகெயின் ஃப்ளைட் வந்து லாகூரில் ஃபைனலாக லேண்ட் ஆகிடுது லேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பெருசாக நாங்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம் சாப்பாடு கொடுத்துட்றோம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிடுறோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு பெருசாக இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க ஸோ அதன் காரணமாக ஃப்ளைட் அங்கே இன்றைக்கி நிற்கிது இந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கோரிக்கைகள்லாம் அப்படியே போகுது சரி கடத்திட்டீங்க என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்து அந்த தீவிரவாதிகள் வந்து சில பல கோரிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இனிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்டே ஆடி போயிடுது ஆடி போகிற அளவுக்கு என்னடா சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அந்த காசு படி இருபது மில்லியன் டாலர்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க சரி காசு தானே புராஞ்சு கொடுத்துடலாம் பெரிய இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு தீவிரவாதிகளை வந்து ப்ரிசினஸாக போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னையா சொல்கிற அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு மூணு தீவிரவாதிகளாக கருதப்படுற மௌலானா மசூத் அசார் அப்புறம் வந்து முஸ்தக் அகமது அப்புறம் வந்து அகமது ஓமர்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கைலாம் விட ஆரம்பிக்கிறாங்க இது கூட சேர்த்தி சஜத் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தருடைய ஒரு பாடி அவர் ஒரு பெரிய ஒரு தீவிரவாதி ஒரு இயக்கத்துடைய தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி கொண்டுட்டாங்க கொண்டு அவர் வந்து புதைக்கவும் செஞ்சாச்சு அப்படி புதைச்ச அவருடைய சவப்பட்டியும் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வந்துட்டு அவங்க எடுத்திருக்கிறாங்க இப்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல சரி நம்ம ரிலீஸ் பண்ணணுமா எப்படி பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு இருக்கும்போது இந்த பக்கம் டைம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ பாகிஸ்தான் அரசும் வந்துட்டு யோ நீங்கள் கிளம்பிங்க அதுக்கு மேலே இருக்க முடியுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட்டு அந்த நைட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து துபாயை நோக்கி போது துபாயில் வந்து கொஞ்சம் நேரம் நிற்கிது அங்கேயும் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் டிபேட்லாம் போயிட்டுருக்கு ஃபைனெலாம் வந்து ஒரு டெக்கரேஷன் போய் கடைசியாக என்ன முடிவுக்கு போகிறாங்கன்னா சரி நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாங்கள் உங்களோட இதை வந்து அங்கே வந்து ஏற்க ஏற்றுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அளவுக்கு கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஃபைனாக வந்து ஒரு சில குழந்தைகளும் சில பேரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் திருப்பியும் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வருது ஆப்கானிஸ்தான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்கள் தாலிபான்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டுருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சுற்று போட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பக்கவாலம் நிற்கிறாங்க இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்குறாங்க தாலிபான்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் போய் என்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதிவு சொல்லுது இன்னொரு பதிவு வந்துட்டு தாலிபான்ஸ் வந்து தீவிரவாதிகளுக்கு வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் என்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவு சொல்லுது பட் எனிவேஸ் இதுதான் இருக்கு ஃபைனலா பேச்சுவார்த்தை வந்து போயிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபிளைட்டில் இருந்த பயணிகளோட நிலைமையா ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒருத்தனை வந்து கத்தி குத்தி அங்கேயே போட்டாச்சு அவ்வளோ பயத்தை பார்த்துட்டாங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து பெருசாக வந்துட்டு எதுவும் க்ளீன் பண்ணப்பில் அப்படிங்கும்போது ஃபுல்லாக ஸ்மெல்லாகி பயத்தில் அவ்வளோ பேரும் என்னடா பண்ணுறது எதனா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இது என்ன இருப்பமா புழைப்பமா இல்லை போய் சேர்ந்துருவோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் இருக்கும்போது ஃபைனலாக இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அண்ட் அந்த முடிவு சரியாக தப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல ஸோ ஃபைனலாக ஆஃப்டர் ஆல் தோஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அந்த மூணு தீவிரவாதிகள் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க அதன் விளைவாக அந்த மூன்று தீவிரவாதிகளும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க ஆஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு மற்ற பேஷன்ஸ்லாம் வந்து சேஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி இருந்த அந்த தீவிரவாதிகளும் ப்ளஸ் இப்போ அந்த தீவிரங்களும் சேர்ந்து ஃபைனலாக அவங்கள வந்து பாகிஸ்தானோட லேண்டில் வந்துட்டு சேஃபாக போய் வந்து அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ யா இதுதான் வந்துட்டு இந்த எயிட் ஒன் ஃபோர் அந்த ஃபிள அந்த 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 ஆர்லனுடைய அந்த கிட்னாப் ஸ்டோரி இதில் பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் பியூட்டின்னு சொல்கிறேன்னா இப்போ அத்தனை பேர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா தான் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் நடந்த நிறைய மிகப்பெரிய விபத்துகள் விபத்துகள்னு சொல்கிறத விட டெரரிசம் அட்டாக்ஷன் சொல்லலாம் ஸோ அதுக்கெல்லாம் இவங்க தான் வந்துட்டு காரணமாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தான் அந்த மும்பை அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு அப்புறம் இந்த பார்லிமெண்ட் அட்டாக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் அப்புறம் யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக நிறையா அங்கங்கே சொல்கிறாங்க முக்கியமாக இவங்களோட குரூப் தான் காரணம்னு சொல்கிறாங்க ஸோ யா ஸோ வந்து இதுதான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸான அந்த என்ன பார்த்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் அந்த ஒரு சீரிஸ் கதை ஸோ ப்ளஸ் இந்தியாவுடைய ஒரு இது என்ன ஒரு இது ஒரு ஜெயித்த கணக்கில் வருமா இல்லை வந்துட்டு ஆளுங்களை ரிலீஸ் பண்ணி நம்ம தலைமையே நம்மளே மனவர்ட்டிட்டு போட்டுகின்ற கணக்கில் வருமானது எனக்கு தெரியல பட் அப்போதைக்கு பார்த்தா சரி ஓகே நம்ம பயணிகள்லாம் காப்பாற்றியாச்சு பெருசாக அப்போதைக்கு எந்த சேதாரமும் ஏற்படலை வித் அந்த ஒரு டேத்தை தவிர அப்படிங்கும்போது அப்போதைக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் வின் மாதிரி தெரியுது பட் ஆனால் ஒரு லாங்கஸ் பேனில் வந்துட்டு இதோட பெரிய நிறையா விபத்துகள் நிறையா அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு இதால் நடந்துருக்குங்கும்போது இது ஜெயிச்ச கணக்கா தோத்த கணக்கான்றது எனக்கு புரியல பட் நிவேசிதான் நடந்த சம்பவம் சரியா தச்சு ஃபர்டோடைய மீண்டும் உங்களையில் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்